லட்சங்களை உதறிய லட்சிய நடிகர். வெள்ளி பணத்துக்காக தமது கொள்கைகளுக்கு கொள்ளி வைக்கிற வேடதாயிகளுக்கு நடுவே புராண படங்களை நடிப்பதற்காக அள்ளி தந்த லட்சங்களை தான் ஏற்றுக்கொண்ட பகுத்தறிவு லட்சியத்துக்காக முதலி தலைய லட்சிய நடிகர் எஸ்எஸ்ஆர். தமிழை அழகாகவும் கம்பீரமாகவும் உச்சரித்தவர் மட்டுமல்ல, அதே அளவு தாய்மொழி மீதும் தனிப்பற்று கொண்டிருந்தவர். தமிழகத்தில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் கொழுந்து விட்டு எரிந்த காலகட்டம் அது. 1965 ஜனவரி 26 இந்திய திணிப்பை கண்டித்து இந்திய குடியரசு தினத்தை துக்க நாளாக அனுசரித்து திமுகவினர் தங்களது வீடுகளில் கருப்பு கொடி ஏற்ற வேண்டும் என்பது கட்சியின் தீர்மானம். முன்னணி தலைவர்கள் பலர் முன்கூட்டியே கைதான நிலையில் காவல்துறையினரின் கடுமையான அடக்குமுறைக்கு அஞ்சாமல் தனது வீட்டில் கருப்பு கொடி ஏற்றினார் எஸ்எஸ்ஆர். கொடியை இறக்கிட காவல்துறையினர் சென்ற தகவல் அறிந்து நானும் தோழர்களும் அவரது வீட்டுக்கு விரைந்தோம். வாசலில் ஏராளமான காவலர்கள் சூழ்ந்திருக்க அச்சப்படாமல் வீட்டின் மாடியில் ஒரு மாவீரனை போல் எஸ்எஸ்ஆர் நின்று கொண்டு தொண்டர்களுக்கு கையை சேர்த்து உற்சாகப்படுத்திய காட்சி இன்னமும் என் கண்முன்னே நிற்கிறது. அப்பேற்பட்ட மொழி பட்டாளர் அவர். அறிஞர் அண்ணா மீது அளவற்ற பாசம் கொண்டவர் எஸ்எஸ்ஆர். தேனாம்பேட்டையில் உள்ள அவரது இல்லத்தின் புதுமனை புகு விழா சர்வகட்சி மாநாடு போல நடந்தது. அப்போது அண்ணாவுக்கு பொன் விழா ஆண்டும் கூட. அதை கொண்டாடும் வகையில் அண்ணாவுக்கு 50 சவரனில் பொன்முடிப்பு ஒன்றை பரிசளித்தார் எஸ்எஸ்ஆர். இதை பார்த்து அங்கிருந்த அனைவரும் ஆச்சரியப்பட்டு போனார்கள். ஆனால் இதைவிட பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? அந்த 50 சவரன் பொன்முடிப்பை அண்ணா மறந்து அங்கேயே வைத்து விட்டு போனதுதான். உணர்ச்சிகரமான சொற்பொழிவாளர் எஸ்எஸ்ஆர் என்பதற்கு ஒரு சம்பவம் உதாரணம். அண்ணாவுக்கு உடல்நலை குறைவு ஏற்பட்டிருந்த அந்த சமயத்தில் கட்சியின் வேறொரு தலைவருக்கு பிறந்தநாள் விழா கூட்டம் நடந்தது. அப்போது அந்த தலைவரை உயர்வாக பேசணும் என்பதற்காக மறைமுகமாக அண்ணாவை தாழ்த்தி பேசினார். அந்நாளில் பிரபலமாக இருந்த ஒரு எழுத்தாளர் குறித்து போன எஸ்எஸ்ஆர் தனது உரையின் போது அந்த எழுத்தாளரை கடுமையாக கணித்து பேசிய பேச்சை கேட்டு தொண்டர்களிடையே 3 ஆவேசத்தின் விளைவு அந்த எழுத்தாளரை அடிபடாமல் காப்பாற்றுவதே பெரும்பாடாகி போனது. அந்த அளவிற்கு நாவன்மை வாய்ந்தவர் எஸ்எஸ்ஆர்.